வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் ராஜஸ்தான் தெலுங்கானா மிசோராம் மாநில தேர்தல் முடிவுகள் வெளிவந்திருக்கின்றன கடுமையான வாதங்கள் நடைபெற்று கொண்டு இருக்கின்றன மோடி அலை ஓய்ந்து விட்டது என்று ஏடுகள் எழுதுகின்றன மோடி அலை ஓயவே ஓயாது என்று தமிழக பாஜக கூக்குரல் இடுகிறது ஆனாலும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் காங்கிரசும் பாஜகவும் இந்து மதத்தையும் இந்துத்துவாவையும் முன்வைத்துகள் கேட்டன என்பது உண்மை பாஜகவின் இந்துத்துவாவை மென்மையான இந்துத்துவாவின் வழியாக முறியடிக்க முடியும் என்று காங்கிரசும் எதிர்பிரச்சாரத்தில் ஈடுபட்டது ஆனால் மக்கள் பிரச்சனைகளில் முன்னிறுத்தப்படுவது மத பிரச்சனையா மக்களின் வாழ்வாதார பிரச்சனையா இந்த கேள்விக்கு மத பிரச்சனைகளை விட மக்களின் வாழ்வாதார பிரச்சனைகளுக்கே மக்கள் முன்னுரிமை தருகிறார்கள் என்பது அடிப்படையாக இந்த தேர்தலில் மக்கள் உணர்த்தி இருக்கிற பாடமாக கருத வேண்டும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மத்திய பிரதேச மாநிலத்தில் ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்திலும் காசோலைகள் கோசாலைகள் அமைப்போம் ஆன்மீகத்திற்கு தனித்துறை அமைப்போம் சமஸ்கிருத பள்ளிக்கூடங்களை திறப்போம் என்றெல்லாம் தனது வாக்குறுதியிலே கூறி இருந்தது ஆனால் இதற்காக அந்த கட்சி வெற்றி பெறவில்லை பின் எதற்காக வெற்றி பெற்றிருக்கிறது என்ற கேள்விக்கு தலைவரே பதில் சொல்லி இருக்கிறார் ஆர் எஸ் தலைவர் மோகன் பகவத் விவசாயிகளின் கோபம்தான் பாஜக ஆட்சியை இருக்கிறது என்று அவர் கூறியிருக்கிறார் ஆக பிரச்சனைகளை பெண்ணுக்கு தள்ளிவிட்டு விவசாயிகளின் பிரச்சனையும் ஜிஎஸ்டி போன்ற வரி விதிப்பு பிரச்சனை போன்ற கொள்கையால் ஏற்பட்ட பாதிப்பு இவைகள் தான் தேர்தல் பிரச்சனைகளில் முன்னுக்கு வந்திருக்கின்றன அதேபோல் மாநில கட்சிகள் இதில் மிகவும் முக்கியத்துவம் பெற்று இருக்கின்றன தெலுங்கானா மாநிலத்தில் திட்டங்களை வகுத்து செயல்பட்ட காரணத்தினால் மாநில கட்சியும் மிசோராம் மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டு ஒரு காலத்தில் மிசோராம் தனிநாடாக வேண்டும் என்று போராடிய மிசோராமில் மாநில கட்சியும் இன்றைக்கு அதிகாரத்தை பிடித்து இருக்கின்றன மோடி தன்னுடைய செல்வாக்கை மட்டும் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பயன்படுத்தாமல் ஒவ்வொரு மாநில பிரச்சனைகளை மட்டுமே வைத்து பேசினார் எனவே மோடி தனக்குள்ள இடம் இந்திய அரசியலில் என்ன என்பதை அவரே முடிவு செய்து விட்டார் என்பதுதான் இதில் தெரிகிறது ஆக இந்தியாவின் ஒற்றை மனிதராக ஒரு தலைவரை அடையாளப்படுத்துகிற அரசியல் என்பதையும் தாண்டி இந்தியாவின் ஒற்றை அடையாளம் மதம்தான் மதத்தைத்தான் மக்கள் முக்கிய பிரச்சனையாக கருதுவார்கள் என்ற அடையாளத்தையும் தாண்டி மக்கள் பிரச்சனைகள் அரசியல் பிரச்சனைகள் அதுவும் குறிப்பாக மாநிலத்திற்கு முன்னுரிமை தருகின்ற பிரச்சனைகள் என்பவைகள்தான் இன்றைக்கு மக்களின் மனநிலையாக இருக்கின்றன என்பதை ஐந்து மாநிலங்களின் தேர்தல் முடிவுகள் உணர்த்தி இருக்கின்றன இதற்கு பிறகாவது ராமன் கோயிலை கட்டினால் இந்தியா முழுதும் ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று கனவு கொண்டிருக்கின்ற பாஜகவினர் தங்களுடைய கொள்கைகளை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் இந்துத்துவின் மென்மையான போக்கை கடைபிடிப்பதன் மூலம் மக்கள் வாக்குகளை வாங்க முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற காங்கிரசும் தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்